இறையேசுவில் அன்பிற்குரியவர்களே, இன்று அகில உலக கத்தோலிக்க திருச்சபையோடு இணைந்து அனைத்து இறந்தவர்களின் நினைவு நாளை நாம் சிறப்பிக்கின்றோம். அவர்களை நினைவு கூறுவதன் வழியாக, அவர்களுக்காக ஜெபித்து அவர்கள் வழியாக நாம் ஆசியை பெற்றுக்கொள்கின்றோம் என்பதை நினைவூட்டுகின்றது நம் தாய் திருச்சபை. அவர்களை கடவுளின் திருமுன்னிலையில் நாம் நினைவு கூர்ந்து அவர்கள் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதங்களுக்காகவும் அன்பிற்காகவும் பேற்றிற்காகவும் நன்றி கூற அழைக்கின்றது நம் தாய் திருச்சபை. இறந்த நம் அன்பிற்குரியவர்களை நாம் நினைவு கூறுவதன் வழியாக நாம் இறைவன் மீது வைத்திருக்கும் விசுவாசத்தை ஆழப்படுத்த நம்மை அழைக்கின்றது நம் தாய் திருச்சபை. ஆம் அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளை நாம் நினைக்கும் போது பலருக்கு சோகமாக இருக்கலாம், துக்கமாக இருக்கலாம். ஏனென்றால் நம் அன்பிற்குரியவர்கள் நேற்றைய நாளில் நம்மோடு இருந்தவர்கள் இன்றைய நாளில் நம்மோடு இல்லை. உடல் அளவில் நம்மை விட்டு பிரிந்திருக்கின்றார்கள். அவர்கள் நம்மோடு இருக்கும் போது எதையெல்லாம் இணைந்து செய்தோமோ அதையெல்லாம் இன்று செய்ய முடியாத நிலை நம்மில் ஒரு சோகத்தையும் துக்கத்தையும் இயல்பாகவே நமக்குள் ஏற்படுத்துகின்றது. இன்றைய நாளில் நம்மை விட்டு பிரிந்த நம் அன்பிற்குரியவர்களை நினைவு கூறுவதன் வழியாக திருச்சபை நம்மை எதற்காக சிந்திக்க அழைக்கின்றது என்பதை நாம் இன்றைய நாளில் செய்து சிந்திக்க அழைக்கப்படுகின்றோம். இந்த வாழ்வில் ஒரு தொடக்கம் இருக்கின்றது என்றால் கட்டாயம் ஒரு முடிவும் இருக்கும். ஒரு விடிவு இருக்கின்றது என்றால் கட்டாயம் ஒரு முடிவும் இருக்கும். ஒரு காலை இருக்கின்றது என்றால் ஒரு இரவும் இருக்கும். அந்த இரவினை அந்த முடிவினை நாம் சந்தித்தே ஆக வேண்டும். மீண்டுமாக ஒரு புது விடியலை காண, இன்னும் ஒரு புதிய நாளினை காண. அவ்வாறே பிறப்பும் இறப்பும் என்பது மனித வாழ்வில் மிக ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்ததாக, பிரிக்க முடியாததாக அமைகின்றது. இவ்வுலகில் நாம் ஒரு நாள் பிறந்தோம் என்றால் ஒரு நாள் இவ்வுலகத்தை விட்டு நாம் சென்றே ஆக வேண்டும். ஏனெனில் நாம் அனைவரும் இந்த உலகத்தில் பயணிக்க வந்த பயணிகள், யாரும் நிரந்தரமானவர்கள் அல்ல. ஆனால் நம் தாய் திருச்சபையானது இந்த இறப்பினை, இந்த முடிவினை, இந்த வாழ்வின் முடிவு பயணத்தை ஒரு முடிவாக பார்ப்பதில்லை, மாறாக ஒரு வாழ்வின் மாற்றமாகவே பார்க்கின்றது. இந்த உலகத்திற்கு நாம் இறப்பதன் வழியாக இன்னொரு வாழ்க்கைக்கு நாம் பிறப்பெடுக்கின்றோம் என்பதை நினைவுபடுத்துகின்றது. அன்பிற்குரியவர்களே, இன்றைய உலகத்தில் மனிதன் ஒவ்வொருவருக்கும் ஒரு சட்டங்கள் அமைக்கலாம். மேல் ஜாதிக்காரனுக்கு ஒன்று, கீழ் ஜாதிக்காரனுக்கு ஒன்று, பணக்காரனுக்கு ஒன்று, ஏழைக்கு ஒன்று, படித்தவனுக்கு ஒன்று, படிக்காதவனுக்கு ஒன்று, பல நியதிகள் இருக்கலாம். ஆனால் கடவுள் வரையறுத்த ஒரே நியதி அனைவருக்கும் பொதுவானது. அது யாரையும் பாகுபாடு பார்ப்பதில்லை. ஏழை, பணக்காரன், படித்தவன், படிக்காதவன், பாமரன் என்று எதையும் வித்தியாசம் பார்க்காமல் அனைவருக்கும் ஒரே நியதியாக, ஒரு நாள் பிறந்தான் என்றால் இன்னொரு நாள் கண்டிப்பாக அவன் இறக்க வேண்டும் என்பதை கடவுள் இந்த உலகத்திற்கு நியதியாக வைத்திருக்கின்றார். எவ்வளவுதான் பணக்காரனாக இந்த உலகத்தில் வாழ்ந்தாலும் ஒரு நாள் அவன் இறந்த பிறகு அதே ஆறடி நிலத்திற்குள்ளதான் புதைக்கப்படுகின்றான். அதேபோல் எவ்வளவு ஏழையாக இருந்தாலும் அதே ஆறடி நிலந்தான் அவனுக்கு சொந்தமாகிறது. ஆனால் இப்படிப்பட்ட முடிவில் இருக்கும் இந்த உலகத்தில் நாம் வாழுகின்ற போது எத்தகைய வாழ்வை நாம் மேற்கொள்கின்றோம்? அன்பிற்குரியவர்களே, இன்றைய நாளானது நமக்கு இரண்டு பாடங்களை கற்பிக்கின்றது. ஒன்றானது, இந்த உலகில் நாம் நிரந்தரம் அல்ல, நாம் இவ்வுலகில் வாழ வந்த பயணிகள் மட்டுமே. ஆகையால் நாம் நிரந்தரம் என நினைக்கும் பட்டங்கள், பதவிகள் அனைத்தும் ஒரு நாள் முடிவு பெறும், அனைத்தும் நாம் இழக்க நேரிடும் என்பதை இன்றைய நாள் நமக்கு அறிவுறுத்துகின்றது. அதே வேளையில் இந்த வாழ்வானது முடிந்து விடுவதில்லை, மாறாக மாற்றப்படுகின்றது. ஏனென்றால் கிறிஸ்துவும் இவ்வுலகில் மனிதனாக பிறந்தார், நம்மை போல் மடிந்தார்,
மீண்டும் புது வாழ்விற்கு உயிர் பெற்றார். இறந்தவர்கள் அனைவரும் மண்ணோடு மடிந்து போவதில்லை, மாறாக ஒவ்வொருவருடைய ஆன்மாவும் மீண்டுமாக இறைவனின் கையில் சென்றடைகிறது. ஏவாறு இயேசு கிறிஸ்து தந்தையின் வலப்பக்கம் மூன்றாம் நாள் உயிர்த்தெழுந்து வீற்றிருக்க சென்றாரோ, அதே போல நாமும் உயிர்த்தெழுந்து இயேசு கிறிஸ்துவோடு நாமும் தந்தையின் வலப்பக்கத்தில் அமர்ந்திட நமக்காக அரியணை காத்திருக்கின்றது. நமக்காக விண்ணக தூதரணிகள் புனிதர்கள் அனைவருமே நமக்காக காத்திருக்கின்றார்கள். இரு கரம் விரித்து நம்மை வரவேற்கின்றார்கள். நாம் இவ்வுலகை விட்டு மறு உலக வாழ்விற்கு நாம் பிறக்கும் போது, எனவே இன்றைய நாளில் நமது அன்பிற்குரியவர்களை நினைவு கூறுவதன் வழியாக நாமும் ஒரு நாள் அவர்களோடு இணைவோம் என்ற சிந்தனையோடு அவர்கள் வழியாக நாம் பெற்றுக்கொண்ட ஒவ்வொரு நன்மைகளுக்காகவும் ஆசீர்வாதங்களுக்காகவும் நன்றி கூறுவோம். அவர்களை நமது வாழ்வில் இணைத்த இறைவனுக்கு நன்றி கூறி அவர்களது நித்திய இளைப்பாற்றிக்காக ஜெபிப்போம். மேலும் இன்றைய நாளில் யாரும் நினையாத ஆத்மாக்களுக்காகவும் உத்தரிஸ்தலத்து ஆத்மாக்களுக்காகவும் நமது சிறு சிறு தியாகங்கள் வழியாக அவர்களை விண்ணகத்தில் சேர்ப்பிப்போம். ஆமீன். நானே உயிர் தரும் ஊற்று என்ற வார்த்தையின் பொருள் என்னவோ, எனக்கென்றும் இறப்பில்லையோ இருளில்லையோ தாகம் இல்லையோ, முடிவில்லாத வாழ்வை தேடி வருகின்றேன் இறைவா, உன்னிலையில் மண்டியிட்டு கிடக்கின்றேன் ஏசையா, முடிவில்லாத வாழ்வை தேடி வருகின்றேன்.